வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் கடைசியாக வந்து பார்த்தோன்னா 32வது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சாரி, ஏன்னா ஒரு 3 நாள் என்னால் வகுப்பு தொடர முடியல. என்ன காரணம்னா எவ்வளோ கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை. ஸோ அதனால் இந்த 3 நாள் என்னால் கிளாஸ் நம்ம வீடியோ போட முடியல. இனிமேலுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இனிமேலுக்கு நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம வகுப்பு போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. அதாவது 17-18 திருச்சியில் வந்து நம்ம செமினார் போகிறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னென்னா கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். எப்போனா 24-25 என்னோடய பர்சனல் ஒர்க்குனால தான் அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு எங்களால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சிலருக்கு எங்களால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. வர 24-25 திருச்சியில் 2 டேஸ் செமினார். ஓகே, அந்த 2 டேஸுமே ஃப்ரீயாக தான் கிளாஸ் நடக்கும். சரிங்களா, அந்த 2 டேஸில் என்ன பண்ண போகிறாங்க, 2 டேஸில் என்னால் கிளாஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் மேக்ஸை பற்றினா ஒரு லே அவுட்டு. ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், மேக்ஸை பற்றின பயம், மேக்ஸை பற்றின புரிதல், இது எல்லாத்தையுமே நான் அந்த 2 டேஸில் நம்ம கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் 25 ஒரு 18 கொஸ்டினுக்கான ஐடியாவை அந்த 2 நாளில் நம்ம கொடுத்துருப்பிடுவேன். ஸோ அதனால் திருச்சியை அல்லது திருச்சியை பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களாக இருந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் கலந்துக்கணும். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஸோ புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான். சரியா? சரி, அதேமாதிரி வர 20வது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ், நியூ பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கை உங்களுக்கு அட்டோ, ஏன்னா டெஸ்ட்டு பேஜ்னா வெறும் டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, உங்களை புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஸ்ட் பேஜ் போகிற ரேட் வந்து பார்த்தோன்னா 600 தான். அந்த 600 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறமேலுக்கு இந்த 600 வேல்யூபிளாக இல்லை அன்வேல்யூபிளாக நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 6th to 10th டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரியா? அதுவுமே என்னென்னா ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கும், பயிற்சி கணக்கு இருக்கும், எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கும், பாக்ஸ் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம விட போகிறது தியரியாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம விட போகிறல, எல்லாமே வரி வரியாக உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சரியா, உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுத்து முடிச்சிருந்தா, ஓகே, சப்போஸ் சார் இன்றைக்கி என்னோடய கிளாஸ் நம்ம பார்க்க முடியல சார், அந்த கிளாஸை நான் நாளைக்கு பார்த்துக்கிற முடியுமா சார், இல்லை நான் 1 வீக் அப்புறம் பார்த்துக்கிற முடியுமா சார் அப்படின்னா ஷியூராக பார்த்துக்கலாம். இது ரெக்கார்டிங் கிளாஸ் தான். சரியா? நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுவுமே அந்த கிளாஸ் நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 600 ரூபாய்க்கு நீங்கள் 1 இயருக்கு கிளாஸ் பார்த்துக்கலாம். அதேமாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 6th நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கலேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் எத்தனை டாபிக் இருக்கு, ஒரு 3 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 டாப்பிக்கும் தனித்தனி டெஸ்ட் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட் டாபிக் எண்கள் இருக்கு. அந்த எண்கள் இருந்து மட்டும் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ, தியரி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதை கூச்சி காரணம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை PDF உங்களுக்கு கொடுத்துருவோம், டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி டெஸ்ட் நடக்கும் அப் டு 10th வரைக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் டெஸ்ட். ஓவரால் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லா டாப்பிக்கும் கலந்து 100 கொஸ்டின். ஓகேங்களா? மொத்தம் ஒரு 10 டெஸ்ட்டும் வைக்கலாம்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின் நம்மளுக்கு நடத்துவோம். அந்த 100 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். சரியா? சரி, ஓகே. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோடய கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைங்க. பார்க்கலன்னா என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வச்சுக்கேன், பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் இங்கே கிளாஸ் நடத்துகிறேன்னா சார், ஆன்லைன் கிளாஸ்னு சொல்கிறீங்க சார், இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணால் 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸ்னு சொல்கிறீங்க சார், அங்கே வந்து வேறு ஒருத்தவங்க டீச் பண்ணுவாங்களா சார்? நான் இல்லை, அங்கேயும் நான் தான் டீச் பண்ணுவேன். சரி, ஓகே. அதேமாதிரி சார், டெஸ்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் எடுப்பீங்களா இல்லை உங்களோட ஸ்டாஃப் எடுப்பாங்களான்னு கேட்டால், கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் தான் எடுப்பேன். டைப் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஸ்டாஃப் எடுப்பாங்க. க்ளியராக புரிஞ்சதா? ஏன்னா என்னோடய அனுபவத்தில், ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுத்துருப்பேன். சரி, அதேமாதிரி பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் எப்படி நான் செட் பண்ணியிருப்பேன்னா, இந்த 4 ஆப்ஷன் நல்லா பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா எவ்வளோ அனுபவத்துலாம் சொல்கிறேன் நான், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சம் எடுத்தனா அந்த சம்மில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், புரியுதா அவங்களுக்கு? அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரையும் அதில் வச்சுருப்பேன் ஆப்ஷனில். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பேன் நான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில்
அவங்க எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆப்ஷன்ஸுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் ஒரு ஆன்சர் வந்துட்டீங்களா, ஸோ அந்த ஆன்சரும் அதை வச்சிருப்பேன் நான். நீங்கள் பார்க்குறப்போ ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு டிக் பண்ணிடுவீங்க, ஆனால் நான் ஆன்சருக்கு கொடுத்த பிறகு ஐயோ எப்படி நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இந்த ஆன்சர் அப்போ தப்பாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்துடும். ஸோ இது எல்லாமே 1 இயருக்கு தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் மேக்ஸால் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கேன். ஏன்னா மேக்ஸில் 25 மார்க்குன்றது ரொம்ப கடினவங்களாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், எளிமை தான், சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸை பற்றி ஒரி பண்ணாதீங்க, தொடர்ந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 600 ரூபான்றது ரொம்ப காஸ்ட்லியாக கிடையாது. நான் 1 வருஷத்துக்கு நான் கிளாஸ் கொடுக்கணும், நான் கொஷின் பேப்பர் எடுக்கணும், அப்புறம் டைப் பண்ண சொல்லணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இது 1 இயருக்கு லாங்கெலாம் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு நாங்கள் இதில் பண்ணணும், சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்ன்றது ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்களோட சேனல் நான் இப்போ தான் சார் பார்த்தேன், இவ்வளோ நாள் நான் பார்க்கல சார் அப்படின்னு நடக்கலாம், நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பார்க்காதவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வைங்க. மேக்ஸ்ன்றது கடினம் இல்லை, ஏன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் நீங்கள் மற்ற பாடங்கள் நான் நல்லா படித்தேன் சார், எனக்கு மேக்ஸால் மட்டும்தான் சார் ஃபெயில் ஆகிறேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இந்த வருஷம் ஜாப் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ 25க்கு 24, 22, 23லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. 25க்கு 25 நான் தூக்க வைப்பேன் நான். சார் நான் ஸ்கூலில் 10th மேக்ஸ் ஓவர் சார் எனக்கு முடிஞ்சது, அதுக்கப்புறம் காலேஜில் பார்த்தோன்னா வேறு மேஜர் சார் எனக்கு மேக்ஸை வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டம் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபீல் பண்ணவே வேணாம், ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துறேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஃபார்முலா போடுவீங்க, அல்லது ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போடுவீங்க. நீங்கள் ஒரே ஷார்ட்கட்டை ஒரு டாபிக் முழுவதும் நம்ம பண்ணிட்டா நம்மளுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும், ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன் நான். அதனால் மேக்ஸை பற்றி நான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்காக தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோஸ் நான் எடுத்து பார்த்துட்டு கிளாஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டெமோவை கொடுக்குறேன். நான் கிளாஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நான் டீச் பண்ணுவேன், ஸோ எந்த மாதிரி டெஸ்ட் குவஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே PDF வந்து அதனோட டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கேன். ஏன்னா உங்களுக்கு மாடல், ஏன்னா டெஸ்ட் பேஜ் சாம்பிள் கேட்பீங்களா, டெஸ்ட் குவஷன்ஸ் எந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த டெஸ்ட் குவஷனோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள், சரியா? ஒரே ஒரு குவஷன் பேப்பர் மட்டும் வச்சுருப்பேன் நான். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, எந்த தரத்தில் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், சரியா? சார் இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் குவஷன்ஸ்லாம் தொகுத்து பார்த்துருந்தோம்ல. ஸோ நாளையிலேருந்து இதனுடைய தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோ போகும். ஏன்னா என்னோடய உடல்நிலை சரியாக தான் இந்த 3 நாள் நம்மளால் தொடர்ச்சி நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ நாளையிலேருந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போகும், அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.